ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன எதை பத்தி ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் எங்க ஒர்க் பண்றேன், ஸோ என்னோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, ஸோ நான் எவ்வளவு நாள் அங்க ஒர்க் பண்றேன், நான் எப்படி அங்க செலக்ட் ஆகி போயிருந்தேன் அப்படிங்கிற கம்ப்ளீட் ப்ராசஸை தான் நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினச்சிதான் ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் லைக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் இப்போ எங்கே கரண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, ஸோ நெக்ஸ்ட்வேவ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரோலில் அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் அசோசியேட் பிடிஏ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து இப்போ வேக்கன்சிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி என்ன ஏற்கனவே ஒரு வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் அந்த வீடியோவில் காமிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து அவங்க என்னென்ன ப்ராசஸில் உங்களை ஸ்க்ரீன் பண்ணுவாங்க, நம்மளுடைய இன்டர்வியூஸ்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க, உங்களுடைய ஒர்க் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் எப்படி நெக்ஸ்ட்வேவோட கரியர் போர்ட்டலில் போய் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணி வித்தின் 1 வீக் ஆர் 2 வீக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மெயில் வரும். ப்ளஸ் அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த நம்பரை உங்களுடைய கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பருடைய வாட்ஸ்அப்புக்கு உங்களுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஸோ என்ன மெசேஜ் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு செலக்ட் ஆகியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வீடியோ அசைன்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா ரோல் என்ன நீங்கள் பிடிஏல எந்த ரோலுக்கு போகிறீங்கனாலும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து வீடியோ அசைன்மெண்ட் தான். அந்த வீடியோ அசைன்மெண்ட்டில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறதையுமே அந்த மெசேஜ்லேயும் அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு உங்களை பற்றி டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ இந்த க்வெஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஒரு 1 மினிட்குள்ளே நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு, ஸோ மிச்சம் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து 6 மினிட்ஸ்க்கு கேட்டாங்க, அதுக்கப்புறம் 5 மினிட்ஸ்க்கு கேட்குறாங்க. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்து இப்போ டைம் கம்மி பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரில. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட்டுக்கு உங்களை பற்றி உங்களை டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படிங்கிறது வச்சு நீங்கள் உங்களுடைய இன்ட்ரொடக்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அதுக்கப்புறம் மிச்சம் 4 மினிட்ஸ்க்கு நீங்கள் என்ன கண்டென்ட் பேசணும், எதை பற்றி நீங்கள் பேசணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க ஒரு நரேட்டிவ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த நரேட்டிவை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு, ஸோ சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ உங்களுக்கு இங்கே நெக்ஸ்ட் வேவ்ல நீங்கள் யார்கிட்ட பேச போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட தான் போய் பேச போகிறீங்க. ஸோ அப்போ அந்த நரேட்டிவை வாசிக்கிறப்பமே உங்களுக்கு தெரிஞ்சோம். ஸோ அந்த நரேட்டிவில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நம்ம ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்கிட்ட ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்டை நம்ம பிச் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நரேட்டிவை நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 வாட்டி வாசிட்டு, ஸோ அது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம எப்படி சொல்லுவோமோ, ஸோ அந்த மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 5 மினிட்ஸில் நம்ம சொல்லி முடிக்கிற மாதிரி வரும். ஸோ இதுதான் ஒரு வீடியோ அசைன்மெண்ட். ஸோ அவங்க வந்து எந்த டைமுக்குள்ளே பண்ண சொல்லியிருக்காங்களோ ஸோ அந்த டைமுக்குள்ளே பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் அந்த மெசேஜ் ரிசீவ் ஆகி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 24 hours to 48 hours வந்து நீங்கள் வீடியோ அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கணும். ஸோ உங்களுடைய மொபைல்லே லேப்டாப் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய லேப்டாப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லேப்டாப்பில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய முகம் பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய முகம் தெரிகிற மாதிரி உட்காந்துக்கிட்டு, ஸோ உங்களுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் என்ன நரேட்டிவ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி வீடியோ இது ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, அந்த வீடியோவை நீங்கள் டிரைவில் அப்லோட் பண்ணணும். ஸோ நம்மளுடைய கூகுள் டிரைவ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த கூகுள் டிரைவில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ நம்ம கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ கூட ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவோ ஒரு பிடிஎஃபோ ஏதோ ஒரு வீடியோவோ நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஷேருங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் நார்மலாக அப்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் மட்டும் வியூ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் எனி ஒன் வித் த லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஆப்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ, ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு லிங்க் மாதிரி நீங்கள் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் லிங்க் மாதிரி காப்பி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நீங்கள் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வரும், உங்களுக்கு மெயிலையும் ஒரு மெசேஜ் வரும்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த இதில் வந்து உங்களுடைய லிங்க், அதாவது நீங்கள் கூகுள் டிரைவில் அப்லோட் பண்ண வீடியோட லிங்கை நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் வீடியோட கிளாரிட்டி உங்களுக்கு அதில் என்ன செக் பண்ணுவாங்கன்னா, உங்களுடைய வாய்ஸ் வந்து ஸோ அதுக்கு சூட்டபிளாக இருக்குதா அப்படிங்கிறத தான் செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபேஸ் காமிச்சு எதுக்கு வீடியோ எடுக்க சொல்றாங்கன்னா, நீங்க உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஃபேஸ் காமிச்சு வீடியோஸ்ல காமிக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கான கான்ஃபிடன்ஸ் இருக்குதா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக தான் உங்களுக்கு அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோ அசைன்மெண்ட்டே கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு,
ஸோ இதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு மேக்ஸிமம் உடனே ரெஸ்பான்ஸ் வர்ற மாதிரி இருக்காது. ஸோ நான் எனக்கு ப்ராசஸ் எப்படி இருந்துச்சுன்னா, நான் அப்ளை பண்ணது January 26 அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இண்டீட்ல பார்த்துருந்தேன், இண்டீட்ல பார்த்துட்டு டைரக்டா அவங்களுடைய வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணியிருந்தப்ப எனக்கு மெயிலும் வந்துச்சு, ஸோ இந்த மாதிரி வாட்ஸ்அப்லையும் வந்துச்சு. ஸோ வாட்ஸ்அப்ல இந்த ப்ராசஸ் முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஸோ நான் அந்த மாதிரி ஒரு 1 week நான் சும்மா தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் 1 week கழிச்சு என்ன வந்துச்சு அப்படின்னா, இன்டர்வியூ ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ நாங்கள் நெக்ஸ்ட் வேவ்ல இருந்து கால் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, செகண்ட் ரவுண்டுக்கு இந்த டைம்ல உங்களுக்கான இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க. எனக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா 3:30 இன்டர்வியூ இருந்துச்சு. ஸோ இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, பட் அந்த அவங்க ஒரு டேட் சொல்லியிருந்தாங்களா, அந்த ஸ்பெசிஃபிக் டேட்ல எனக்கு இன்டர்வியூ நடக்கலை. ஸோ மறுபடியும் எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரீஸ்கெடியூல் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அப்புறம் நானுமே நிறைய யூடியூப் வீடியோஸ்லாம் செக் பண்ணியிருந்தேன். ஸோ ரீஸ்கெடியூல் ஆயிட்டு அப்படின்னா மறுபடியும் இன்டர்வியூ நடக்காது, ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்துருந்தேன். ஸோ எனக்குமே கொஞ்சம் பேனிக்காக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டே வந்து மறுபடியுமே எனக்கு வந்து 2 days வந்து மறுபடியுமே எனக்கு அந்த இன்டர்வியூ ஸ்கெடியூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ நானுமே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ எனக்கு அந்த இன்டர்வியூவில் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வந்து எனக்கு கூகுள் மீட்டில் தான் நடந்துச்சு. ஈவினிங் 3:30 நடந்துச்சு. ஸோ அந்த இன்டர்வியூவில் எனக்கு மேக்ஸிமம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஸோ அந்த கேள்வி தான் மறுபடியும் கேட்டாங்க. ஸோ டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 3:30 நடந்துச்சு அப்படின்னா 3:45 இன்டர்வியூ முடிஞ்சிட்டு 15 minutes தான் இன்டர்வியூ. ஸோ ஃபர்ஸ்ட் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு மேக்ஸிமம் எனக்கு அவங்க கேட்ட மேனேஜர் வந்து என்ன குவஸ்டின்ஸ் மாதிரி கேட்டாங்கன்னா, இங்கே உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், நீங்கள் அதை மேனேஜ் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிறத தான் அவங்க டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. ஸோ அப்புறம் 1-2 சிச்சுவேஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, ஸோ இந்த டைம் உங்களால் இது வந்து இந்த டார்கெட் அச்சீவ் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ அந்த டைம் அப்செட் ஆவீங்களா, இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த என்ன எரர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கம் அப் பண்ணி வருவீங்களா, ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்குற க்வெஸ்சன்ஸ்க்கு பயப்படாமல் ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஷரை தாண்ட் நீங்கள் இங்கே வந்து சேல்ஸ் ஜாப் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ப்ரெஷர் இருக்க தான் செய்யும், ப்ரெஷர் இல்லாமல் இருக்காது. ஸோ அந்த ப்ரெஷரை தாண்டி நான் வந்து கம் அப் பண்ணி வருவேன். சப்போஸ் எனக்கு சேல்ஸே நடக்கலைனாலும் எனக்கு என்ன நான் தப்பு பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துட்டு நான் அதில் வந்து மறுபடியும் கரெக்ஷன் பண்ணிவிட்டு நான் மறுபடியும் என்னுடைய இதை கம் அப் பண்ணி வந்துடுவேன். ஸோ அப்புறம் இந்த மாதிரியான மைண்ட் செட்லேயே நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹையர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் எனக்கு வந்து செகண்ட் ரவுண்டில் 15 minutes ஆஃப் இன்டர்வியூ. ஸோ அப்புறம் வந்து உங்களை வந்து கொஞ்சம் பர்சனல் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ், பர்சனல் டீட்டெயில்ஸ் ஒன்று ரெண்டு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிட்டு அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 1 round இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் நிறைய வீடியோஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, செகண்ட் ரவுண்ட் முடித்த உடனே ஏன்னா நானுமே ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் வீடியோஸ் தானே பார்த்துருப்பேன். ஸோ செகண்ட் ரவுண்ட் முடிஞ்ச உடனே டேரெக்டாக அடுத்தது ஆன்போர்டிங் ப்ராசஸ் தான் சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு வந்து 3rd round நடந்துச்சு. ஸோ 3rd round ஆஃப் இன்டர்வியூமே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன்டர்வியூ தான். சேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 week கழிச்சு சேம் அதே டைமில் கூகுள் மீட்டில் 3:30 நடந்துச்சு. ஸோ 3:30 நடந்துக்கிறப்போ சேம் அவங்களுமே வந்து பார்த்தா அது வந்து எனக்கு ரொம்ப கம்மியான டைம். ஸோ இது வந்து அதுவாது எனக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட் நடந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 minutes நடந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு 10 minutes ஆஃப் இன்டர்வியூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ கேட்டுட்டு அதுக்கு அடுத்தது என்னோட பர்சனல் டீடைல்ஸ், ஸோ வீட்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாபுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் 9:30 to 10 வரைக்குமே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஸோ இதெல்லாம் வீட்டில் ஒத்துப்பாங்களா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேட்டாங்க. ஸோ கேட்டுட்டு இங்கே ப்ரெஷர் இருக்கும், ஸோ அதெல்லாம் கம்மப் பண்ணி வந்துடுவீங்களா, ஸோ ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் கரியர் ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க, ஸோ இந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாமே எனர்ஜெட்டிக்காக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே. ஸோ அதே மாதிரி அவங்க எந்த டைமில் இன்டர்வியூவில் நீங்கள் உங்களுக்கு ஜாயின் பண்ண சொல்கிறாங்களோ, ஸோ அதை ஐ மீன் கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்களோ அந்த டைம் பங்க்ஷுவாலிட்டி அவங்க ரொம்ப பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வீடியோ அசைன்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுவுமே ஸோ அதுலேயுமே நீங்கள் இப்போ ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படிங்கிற அந்த உங்களுடைய பங்க்ச்சுவாலிட்டி, ஸோ எவ்வளோ எஃபோர்ட் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே நோட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் 3 round இருந்துச்சு. ஸோ 3rd round அப்புறமே எனக்கு அவங்க எதுவுமே சொல்லலை. ஸோ எனக்கு செலக்ட் ஆகிட்டேனா ஆகலையா அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் அகெயின் இது வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், January 26 எனக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். February 1st எனக்கு 1st round நடந்துட்டு, 2nd week 2nd round நடந்துச்சு, 3rd week 3rd round நடந்துச்சு. February end last week வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதாவது கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்க, ஸோ அடுத்தது உங்களுடைய ஆன்போர்டிங் ப்ராசஸ் நாங்கள் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒன்று ரெண்டு ஃபார்ம்ஸ் நான் நிறைய ஃபில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் உள்ளே போகிறப்ப எப்படி போவீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப்பாக தான் போவீங்க. ஸோ நான் ஆன்போர்ட் ஆன டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மார்ச் வந்து நான் மார்ச்ல வந்து ஆன்போர்ட் ஆகியிருந்தேன். ஸோ இப்போ மார்ச்ல ஆன்போர்ட் ஆகியிருந்தேன் அப்படிங்கிறனால ஸோ உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இன்டர்ன்ஷிப்கான ப்ராசஸ்க்கு அதாவது இன்டர்ன்ஷிப்கான ஃபார்ம்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உடனே அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் என்னென்ன கொடுக்கணுமோ ஸோ அதெல்லாம் கொடுத்து உங்களுடைய அக்ரிமெண்ட் சைனிங் ப்ராசஸ் இது எல்லாமே உங்களுக்கு அதுக்கு முன்னாடி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஒரு ஒன் மந்த் வந்து உங்களுடைய ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்கும், ஸோ உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நம்ம கம்பெனியுடைய கல்ச்சர் என்ன, ஸோ அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு ஒன் மந்த் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் மீட் மாதிரி நடத்துவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன் மந்த் ட்ரைனிங் மீட் இருக்கும். செகண்ட் மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸோ அவங்க அதுக்கடுத்தது உங்களுக்கான ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ காலிங் ப்ராசஸ்க்கான ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு அவங்க கொடுப்பாங்க. ஸோ யாராவது இப்போ நீங்கள் எனக்கு காலிங் வராதே அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஸோ உங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே நீங்கள் அவங்களே கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்க இல்லை உங்களுடைய கரியரை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வேவில் பிடிஏ ரோல நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப்பில் உங்களுக்கு வந்து ஒரு ஒன் செட் ஆஃப் டார்கெட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டார்கெட்டை நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் எம்ப்ளாயியாக கன்வெர்ட் ஆகிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இன்டர்ன்ஷிப்பில் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 months என்னுடைய டார்கெட் அச்சீவ் பண்ணேன். அச்சீவ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் எம்ப்ளாயியாக கன்வெர்ட் ஆகிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிஏ ப்ராசஸ் ரோலில் நீங்கள் நெக்ஸ்ட் வேவ்க்கில் போகணும் அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான ப்ராசஸ். ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு சேம் ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு மீட்டிங்ஸ் இருக்கும். மீட்டிங்ஸ் முடிச்சுட்டு ஸோ நீங்கள் ஈவினிங் வந்து காலிங்கில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஈவினிங் காலிங்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு காலிங்கில் இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய டார்கெட்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ப்ரெஷருமே இருக்காது. ஸோ மேக்ஸிமம் நம்ம எஃபோர்ட் போடுறோம் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து அது இந்த டார்கெட்ஸையும் நம்ம அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது தவிர்த்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே நான் மொத்தமாக கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.